ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வழியில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகையை பார்த்தீங்கன்னா கோசிப். ஸோ இவங்க கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தாங்கன்னா மற்ற எந்த நடிகையுமே வந்து எதிரில் நிற்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சி ராணி அப்படின்னே சொல்லலாம். இந்த நடிகை வந்து ஸ்ரேயா சரண். நைட் பார்ட்டியில் வந்து பயங்கர அலங்கோலமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து பட வாய்ப்புக்காக அடிமட்ட ரேஞ்சுக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஸ்ரேயா. ஸோ அதுக்கு காரணம், அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் 40 வயசை வந்து தாண்டிட்டாரு. ஸோ இதனால வந்து பட வாய்ப்புகள் வந்து சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாச்சும் வந்து பழையபடியே வந்து பட வாய்ப்புகளை வந்து அள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையில பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 2002 வெளி சந்தோஷம் அப்படின்ற ஒரு படம் வந்து தெலுங்கு படத்தில் வந்து நடித்ததன் மூலமாக தான் வந்து மிகப்பெரிய ஹிட் அடித்தார். இவர் வந்து 2001 வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார் சினிமாவில். ஸோ கிட்டத்தட்ட 23 வந்து ரொம்பவே ரொம்ப முன்னணி நடிகையாக வந்து இருந்தாருன்னு சொல்லலாம். தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா நடிகர்களையும் வந்து விஜய், அஜித் அப்படின்னு சொல்லி பல கட்ட நடிகர்களோட வந்து ஜோடி போட்டு நடிச்சிட்டாரு. பாலிவுட், கோலிவுட் அப்படின்னு சொல்லி மலையாளத்திலும் வந்து ஒரு சில படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து தற்போது 40 வயசு ஆகுது. அப்படின்னாலும் ஸ்ரேயா வந்து இன்னும் அழகில் கொஞ்சம் கூட வந்து குறையாமல் அப்படியே இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் வந்து த்ரிஷா ஸ்ரேயா வச்சா ஸ்ரேயா இன்னும் அழகாக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம், த்ரிஷாக்கு இன்னும் கல்யாணமாகல, குழந்தை பிறக்கலாம். ஆனால் வந்து ஸ்ரேயாவுக்கு எல்லாமே நடந்துமே அந்த அழகை இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கவர்ச்சியிலையும் வந்து பயங்கரமாக பின்னுறாங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ, அதாவது கல்யாணம் அப்படின்னாலே வந்து நடிகைகள் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஒதுங்கிடுவாங்க, அதுவும் குழந்தை பிறந்துட்டா சுத்தமாக ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இந்த நடிகை ஸ்ரேயா வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வெளியான கப்ஸா அப்படின்ற படத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது, அதில் கலந்துகிட்ட நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லும்போது, தன்னோட மிகப்பெரிய ஆசையை வந்து கண்டினியூஸாக நடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கேற்றார் போல் தற்போது சினிமாவில் விழாக்கள் அப்படின்னு சொல்லி ஆடியோ ஃபங்க்ஷன், எதை அழைக்காத ஃபங்க்ஷனுக்கு கூட வந்து ஒன்றராக வந்து கிளம்பி போகிறாரு. போகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய அட்டென்ஷன் மொத்தமே வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உடை அமைப்பு வந்து இருக்குது. அந்தளவுக்கு கவர்ச்சிகரமாக இருக்குது. முக்கால்வாசி தொடையழகும் முக்கால்வாசி முன்னழகும் சரி, எல்லாத்தையுமே வந்து விருந்தளிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிஸ், ஸோ இரவு நேர பார்ட்டியில் எப்படி என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஸில் வாண்டடாக போய் கலந்துக்கிட்டு முன்னணி நடிகர்களுக்கு வந்து விருந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவரையே வந்து விருந்தாக கொடுத்துட்ருக்காரு. அந்த அளவுக்கு வந்து டைரக்டர்களையும் சரி, ப்ரொடியூசர்ஸ்களையும் சரி, எல்லாருமே வந்து தன்னுடைய வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதன் மூலமாக வந்து பட வாய்ப்புகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஸோ வாய்ப்புக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், வலுக்கட்டாயமாக வந்து எல்லா சேவையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பட வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நைட் பார்ட்டியில் சில பேருக்கு வந்து விருந்தளிச்சு. ஸோ ஸ்ரேயா பற்றி, அவங்க பண்ணுறதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து எந்த நடிகையை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.